அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். டெட்டு பேப்பர் டூ எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு 1 ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரிசீவ் ஆகிடுச்சு. இன்னும் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இன்னும் எங்களுக்கு வரலன்னு சொல்லி, கண்டிப்பாக படிப்படியாக நாளைக்குள்ளார நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இதனால் எதுவும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. இப்போ டெட்டுக்கு படிச்சுட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பிடித்தமான பாடம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, முதல் சப்ஜெக்ட் வந்து நம்ம தமிழ் தான் எல்லாருமே விரும்பி சொல்லுவோம். அதே போல் நிறைய பேர் அலட்சியமாக இருக்கிறதுமே தமிழில் தான். எல்லோரும் எப்படி சொல்லுவீங்க, நம்ம எப்படியா இருந்தாலும் தமிழில் 25 மார்க் வரும், நம்ம ஒரு கணக்கு போட்டாலுமே 25 மார்க் மினிமம் எல்லாருமே வச்சுப்போம். ஆனால் அதே நேரம் வந்து நம்ம அசால்ட்டு தான், நம்ம நிறையவுக்கும் வந்து ஒரு கவனச்சிதறல் வந்து நிறைய கவனக்குறைவு, சிதறல்னு சொல்ல முடியாது, கவனக்குறைவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். தமிழ் தானே, எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவனக்குறைவு நிச்சயமாக எல்லாத்தையுமே இருக்கும். நான் அதுபோல் இருக்கக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு தெரியாத பகுதிகளை நம்ம படிக்கும்போது கூட ஒரு சிறு தவறுகள் வரக்கூடாதுங்கிறதாக நிறைய நம்ம ஃபுல் ஃபோக்கஸுமே அந்த நம்ம கவனச்சிதறல் இல்லாமல் முழு கவனத்தையும் படிக்கிறதுல செலுத்துவோம். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சதை பார்க்கும்போது அலட்சியமாக இருக்கக்கூடாது, அதில் தான் இன்னும் நீங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி நம்ம பார்க்கணும், சரிங்களா? இப்போ டெட்டு பேப்பர் டூ தமிழ் வந்து ஒரு நாள் நம்ம ஸ்டடி பிளான், ஏன்னா எக்ஸாம் நெருங்கிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளோ ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தாலும் இந்த ஒரு நாளில் நம்ம எப்படி மேக்ஸிமம் மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். சரி, இது வரைக்கும் நம்ம நிறையாவுக்கும் படிச்சிருப்பீங்க, ரிவிஷனும் ரொம்ப முக்கியம்தான். தமிழ் வந்து ஒரு நாள் காலையில் 4:30 இரவு 10 நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிறோம். அடுத்த டவுட்டு, நம்ம இலக்கண பகுதி மட்டும் படித்தா போதுமா இல்லை செய்யுள் உரைநடை சேர்த்து பார்க்கணுமா? இதுக்கு விடை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முதல் நாள் தேர்வு முடிந்த பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா முதல் நாள் தேர்வு எழுதுறவங்களுக்கும் சரி தான், அடுத்த நாள் எழுதுறவங்களுக்குமே இது கொஞ்சம் நம்மளுக்கு இதே சிந்தனை இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு பின்னாடி எக்ஸாம் டேட் வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு, இப்போ நம்ம முதல் நாள் முடிந்த உடனே நம்ம நண்பர்கள் ஷேர் பண்ணுற தகவலை நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து பதிவிடுவேன். அதனால் நம்மளுக்கு சிலபஸில் வந்து இலக்கண பகுதி மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நம்ம வந்து முதல் நாள் தேர்வு முடிந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் நிச்சயமாக கொடுப்பேன். அதனால் இப்போதைக்கு என்னுடைய கருத்து பார்த்திங்கன்னா, இலக்கண பகுதிகளை மட்டுமாவது முழுமையாக நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் செய்யுள் உரையினர் படிக்க வேணாம்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நான் எந்த பகுதியுமே இதெல்லாம் படிக்க வேணாம்ங்கிற ஒரு என் வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தையே வராது. நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்ததாச்சும் நம்ம கண்டிப்பாக முழுமையாக முடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் செய்யுள் உரையினரையும் நீங்கள் பாருங்கள், இருந்தாலும் அதெல்லாம் ஆல்மோஸ்ட்டாக இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரு நாள் நான் சொல்கிறதுல வந்து அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம 12 வரைக்கும் தான் நம்ம முழுமையாக பார்க்கணும். இருந்தாலும் 10 வரைக்குமாச்சும் முடிந்த அளவுக்கு முழுமையாக இலக்கண பகுதிகளில் நான் சொன்னது போல் எளிமையிலிருந்து கடினத்தை நோக்கி போகணும். 6, 7, 8, 9, 10, 11, 12 ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த 10th வந்துடும். இருந்தாலும் அதனுடைய கடினத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஹையர் செகண்டரி லெவல் வரைக்குமே நம்மளுக்கு அதே டாபிக் இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம ஹையர் செகண்டரி வரைக்கும் எடுப்பாங்க. இதுதான் வந்து எப்பயுமே வழக்கமாக நடைமுறை கொஸ்டின் பேட்டர்னில். அதனால் நீங்கள் 6 to 12 வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே நம்ம படித்து தாக்கணும் இலக்கண பகுதியில் பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த நான் சொல்கிற இந்த 1 ஸ்டடி பிளானில் இலக்கண பகுதியில் மட்டும் பிளான் பண்ணி ஒரு நாள் அதுக்கு தனியாக ஒதுக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். சரி, எப்படி படிக்கிறது? படிக்கும்பொழுது நிறைய நான் சொல்கிற நீங்கள் ஒரு சும்மா ரீட் அவுட் பண்ணிட்டு போகிறது வந்து படிக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய அதே எடுத்துக்காட்டு தான் கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாலும் கேட்குறதில்ல, புக்கில் இருக்கிறது தான் கேட்குறாங்க. நம்ம இது தானே அப்படின்னு நினச்சி அலட்சியமாக இருப்போம், ஆனால் எல்லாமே தவறாக தான் இருக்கும். நம்மளாம் கெஸ் பண்ணால் அது வந்து சரியாக இருக்கவே இருக்காது. நீங்கள் படிக்கும்பொழுது இப்போ நம்ம தமிழ் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த அகத்தினை புறத்தினையெல்லாம் படிச்சிருப்போம், அகத்தினை 7 வகையோடும் புறத்தினை 12, அப்புறம் குறிஞ்சி முல்லை மருதன் இதழ் பழக்கம், இந்த மக்கள் என்ன தெய்வம் என்ன, அந்த கார் முன்பணி பின்பணி வேனில் பின்பணி, இந்த இதெல்லாம் இது எல்லாமே வைகரை யாமம் மாலை ஏற்பாடு நண்பர்கள் இது எல்லாம் கிளியராக இருக்கணும். இதை விட்டுட்டு நம்ம சும்மா பேருக்கு படிக்கக்கூடாது. நான் இலக்கண பகுதி மட்டும்தான் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக எல்லாம் படிச்சிடணும். தொகைநிலை தொடர் இத்தனை வகைப்படும் தொகைநிலை தொடர், அதில் புக்கில் வந்து ஒவ்வொன்றுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆற்று நீர் பொருட்கள்லாம் என்ன, நிறைநிலை பொருட்கள்லாம் என்ன, கொண்டு கூட்டு பொருட்கள் அதுக்கு என்ன குறள் வந்து நம்மளுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே இப்போ நிறையாவுக்கு புதுசாலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் கூடுதலாக தான் நான் புக்கை பார்க்கும்போது ஒரு சில இப்போ இந்த அணிகள்லேயே இப்போ வேற்றுமையணி ஓமையணி இதில் இல்லாத இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபிங்கர் டிப்பில் பார்க்கணும். இந்த அசை சீர் பிரிக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேர் நேர் தேமா நிறை நேர் புளியமா நேர் நிறை கோவிலம் நிறை நிறை கருவிலம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாத்திரை கண்டுபிடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்.
குறியலுக்கு எத்தனை மாத்திரை, நெடிலுக்கு எத்தனை மாத்திரை மாத்திரை, மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை இது தெரியணும். அதே போல் அரபி எண்கள் ஒன்றுனா என்ன, எட்டுனா என்ன, இது நம்மளுக்கு எல்லாம் கிளியராக இது எல்லாமே நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். அதே போல் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து அறிஞர் பொருள் இருந்தாலும் அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. அதே போல் இலக்கண பகுதியில் பொறுத்த வரைக்கும் வினைத்தொகைன்னு என்ன வரும், ஓமைத்தொகைன்னு என்ன, உண்மைத்தொகைன்னு என்ன, பண்பு தொகை என்னென்ன, தொகுத்தல் விகாரம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம இலக்கண பகுதி மட்டும்தான் நினைக்கிறீங்க, ஆனால் அதிலே எவ்வளோ இருக்குது தெரியுங்களா, எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும் சரிங்களா. மூன்றாம் வேற்றுமை தொகை, அந்த வேற்றுமை தொகையிலேருந்து நல்லா கிளியராக பார்த்துக்கணும், அதுக்குரிய வேறு பெயர்களும் பார்த்துக்கணும். இப்போ ஆறாம் வேற்றுமை, கிழமை வேற்றுமை, உரிமை பொருளில் வரும் வேற்றுமை வந்து ஆறாம் வேற்றுமை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. எட்டாம் வேற்றுமை வந்து வெளி வேற்றுமைனு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. இரண்டாம் வேற்றுமை வந்து செயற்படு பொருள் வேற்றுமை, எல்லாத்தையும் அதில் இருந்து என்னென்ன கொடுக்குறாங்களோ கொண்டு அது நிறைய வார்த்தைகள் வரும், நீங்கள் ஒப்பு எல்லை ஓது இந்த மாதிரிலாம். அப்போ எல்லாத்தையுமே கிளியராக புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம டாப் டு பாட்டம் படிச்சுக்கிறோம் சரிங்களா. அதே போல் வல்லினம் மிகும் இடம் என்ன, எது எதுலாம் வல்லினம் மிகும், ஓமை தொகையில் மிகுமா, வெளித்தொடரில் மிகுமா, இல்லை இந்த வினா எழுத்துக்களில் சுட்டு எழுத்துக்கள் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தெல்ல தெளிவாக டென்த்து புக்கிலே இருக்குது. அப்போ வல்லினம் மிகுமிடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் எல்லாத்தையும் இதை ஒன்று ரெண்டு பார்க்கக்கூடாது, படிக்கிறோன்னா முழுமையாக தான் படிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம சொல்லி பார்த்து அங்கே போயிட்டு எக்ஸாமில் வந்து ஏதாவது ஒன்று கேட்குறாங்களா, வில்லித்தொடரா கண்ணாவா அப்படி சொல்லி பார்த்துலாம் நீங்கள் அதை மாதிரிலாம் ராங் கால்குலேஷன் மட்டும் போடாதீங்க. புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும், அகவலோசை வெண்பா அதில் ஃபுல்லாக வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை இதில் உள்ளது, இந்த அடிவரையறை குறுந்தொகைக்கு என்ன, ஐங்குறுநூறுக்கு என்ன, நகனநூறுக்கு என்ன எல்லாத்தையும் பார்த்துருங்க. இதெல்லாம் வந்து செய்யுள்ள தான் வருதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, இருந்தாலும் இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஒன்று இது இப்போ பார்க்க வேணாம், இலக்கண பகுதியில் மட்டுமாவது நம்ம முழுமையாக படிக்கும்பொழுது இப்போ விடை எத்தனை வைக்கப்படும், வினா எத்தனை வைக்கப்படும், வழு எத்தனை வைக்கப்படும், வழுவம் வழுவம் இது வழாநிலைன்னா முதல்ல என்ன மீனிங்கு, அதில் கொடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்து என்ன வரும். இன்னும் நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் ஈஸியாக தானே இருக்க போது, ஏதோ கொடுத்துருக்க ஒரு வேர்டு கொடுப்பாங்க என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. இதெல்லாம் நிறைய பேர் இதை மாதிரி நினச்சிட்டு போயிடலாம், தவறாக நிறைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒரு பத்து கேள்வி தெரிஞ்சிச்சுன்னா தமிழ் வந்து ஈஸின்னு சொல்லிடுவாங்க, அது கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு முறையும், தமிழ்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல் மார்க் எடுக்கலாம், நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இலக்கண பகுதிகளில் நம்ம சொன்னது போல் ஒன்று விடாமல் புக்கில் இருக்கிறத முழுமையாக நம்ம படிக்கணும், கவனக்குறைவு இருக்கவே கூடாது. நிறையாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ நம்ம சொல்லி பார்த்துட்டே வரும்போது இப்போ வல்லின மிகுமிடம் மிகாமிடத்தில் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா தாராளமாக அது நோட் பண்ணி வச்சுக்கிங்களேன், ஒரு கீவேர்டு மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ அதை பார்த்துக்கலாம்ல. அடுத்த முறை ரிவிஷன் பண்ணுங்கும்போது எது எதுலாம் உங்களுக்கு தெரியலையோ கடைசி டைம் ரிவிஷன் பண்ணுறதுலாம் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, நம்மளுக்கு ஒவ்வொரு இதிலும் டஃப்னஸ்லாம் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா, அதை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும். அப்போ தமிழில் நம்மளுடைய இலக்கு மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும், கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். அதற்கு நிச்சயமாக நான் தொடர்ந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் தமிழில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்குமே நம்மளுக்கு வேணாம், விட்டுறக்கூடாது. 23 மார்க் வருது, 20 மார்க் வருதுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நல்ல மதிப்பை நான் சொல்ல மாட்டேன். எடுத்துகிட்டு எல்லாம் மார்க் குறைவாக தேர்ச்சி வந்து பெற முடியல உங்களால், மேக்ஸிமம் மார்க்கு ஸ்கோர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். படிக்க ஆரம்பிக்கும் போதே பாசிட்டிவாக நம்மளால் முடியும், நம்ம நல்லா படித்து முடிக்கலாம், எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த நேர்மறையான எண்ணம் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். எது நடந்தாலும் அது நேர்மறையாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும், வேறு எதுவுமே வேறு எப்படியும் யோசித்தோன்னா நம்ம டவுன் ஆகிடுவோம். அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தமிழில் முடிந்த அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தமிழில் மேக்ஸிமம் மார்க் தான் எடுக்க போகிறோம். அதற்கு என்னுடைய வார்த்தைகள் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஏன்னா தமிழில் நம்ம நல்ல மார்க் எடுத்துறது நம்ம பாஸ், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.